விருதுநகரில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சண்டையில் கணவர் கத்தியால் குத்தியதில் சம்பவ இடத்தில் மனைவி பலி. கணவர் விருதுநகர் ஊரக காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விருதுநகர் என்ஜிஓ காலனி கம்பர் தெருவை சார்ந்த கற்பகம் கண்ணன் தம்பதியினர். இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கண்ணன் திருமங்கலத்தில் வங்கி ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். மனைவி குடும்பத் தலைவியாக இருந்து வருகிறார். இருவருக்கும் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு சண்டை வந்த நிலையில் இன்று காலை இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் ஆத்திரமடைந்த கண்ணன் கற்பகத்தை கத்தியால் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே கற்பகம் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணன் விருதுநகர் ஊரக காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஊரக காவல்துறையினர் உயிரிழந்த கற்பகத்தின் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.